நாள் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையாங்கிற டெஸ்ட் நம்ம வீட்டிலே நம்ம சோலோவா நம்மவே எடுத்துக்கிறது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையாங்கிற குழப்பத்திலே வந்து இருந்துட்டு இருப்பாங்க. இது மட்டும் இல்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன அட்மிட் பண்ண சொல்லிடுவாங்க, இல்லை டெஸ்ட் எடுக்க போனால் பாசிட்டிவ்னா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது உங்களுக்கு ICMR உடைய அப்ரூவலோட ஒரு கிட் வந்து வந்திருக்கு. அதாவது நீங்க வீட்டிலே வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையாங்கறத. இந்த மைலாப் கோவி செல்ஃப் மூலம் நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா என்கிறது, அதுக்கு அப்புறம் நீங்க ஹாஸ்பிடல் போணுமா வேண்டாமாங்கறது நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம். இந்த டெஸ்டிங் கிட்ட எப்படி பயன்படுத்துறது, யார் யார் பயன்படுத்தலாம், இது எங்க பர்சேஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்ல இதனுடைய விலை எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள அடி போறதுக்கு முன்னாடி, இதுவரை நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள அடி போலாம். முதலாவதா இந்த கிட்ல என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். நான் வீடியோவில் முதல்ல சொன்னது மாதிரியே நீங்கள் வந்து இந்த டெஸ்டிங் கிட்ட பயன்படுத்தக்கூடிய இடத்த வந்து கிளியராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளையும் வாஷ் பண்ணி நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க. முதலாவதாக இதில் வந்து ஒரு மேனுவல் வந்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃபில்டு எக்ஸ்ட்ராக்ஷன் டியூப் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெரில் நாசல் சாப் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங் கார்டு ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம இதை டெஸ்ட் பண்ணும்போது எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு உள்ளடி என்னென்ன இருக்குங்கிறத காமிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டிஸ்போசபிள் பேக் ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம டெஸ்ட்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இதில் தான் எல்லாத்தையுமே வந்து போட்டு டிஸ்போஸ் பண்ணோம். மாற்றி நீங்கள் அங்கங்கேயே போட்டுறாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக இதுக்குள்ளாடி போட்டு தான் எல்லாத்தையுமே வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இந்த கிட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடியது வந்து அஞ்சு பொருள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த மூணும் தான். மற்ற ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று மேனுவல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் பேக். ஸோ டெஸ்ட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த மூன்றையும் தான் பயன்படுத்த போகிறோம். இது ப்ளஸ் இன்னொரு ஆப், நம்மளுடைய மொபைலில் ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். முதலாவதாக மைலாப் கோவி செல்ஃப் என்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்காக உங்களுடைய மொபைல் ஏதாவது ஒரு ப்ரௌசரில் போய்க்கோங்க. இது வந்து பிளே ஸ்டோர், அது மட்டும் இல்லாமல் iOS ஸ்டோர்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. கோவி செல்ஃப் .com என்கிற வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளாடி போனதும் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா iOS, அதாவது வந்து ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிறவங்க வந்து செகண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆண்ட்ராய்டு ஃபோன் இப்போ வந்து பயன்படுத்துகிறேன், அதனால் ஃபஸ்ட் உள்ளதை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன். இந்த ஆப்புடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிடலாம். ஆப் டவுன்லோட் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் வந்து க்ரியேட் ஏன் அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி இந்த கெட் ஓடிபிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்களுடைய நம்பருக்கு, அதை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிப்போர்ட் வேணும், இதை வந்து எங்கேயாவது நம்ம வெளியில் போகும்போது கொண்டு போகணும், இல்லை எங்கேயாவது கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த ரிப்போர்ட் வந்து நீங்கள் தயாரிக்கிறதுக்கு தான் இந்த ஆப்பை வந்து நம்ம செட்டப் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி இல்லை உங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் அடுத்தடுத்த ஸ்டெப்புகளை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளிக் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம யாருக்கு டெஸ்ட் எடுக்க போகிறோம், ரிலேட்டிவ்க்கா இல்லை நமக்கு நாமே எடுக்க போகிறோமா. நான் வந்து செல்ஃப் டெஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் டைப் என்னங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஏதாவது கோவிட் பேஷண்ட்டை வந்து நீங்கள் ரீசெண்டாக வந்து காண்டாக்ட் பண்ணிங்களா, அதை தான் இது கேட்குது. நோங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கா, நானும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவிட் வேக்சின் ரிசீவ்டு, ஸோ அது வந்து SNS கொடுத்துக்கோங்க, நோன்னா நோ கொடுத்துக்கோங்க. இது நீங்கள் எதை ஸ்கேன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் இருக்கும் ஒரு QR கோடு, அதை வந்து இதை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த ஸ்டார்ட் கவுண்ட் டவுன் கொடுத்துட்டேன்னா 15 minutes நீங்கள் வந்து அதாவது வந்து அந்த கார்டை வந்து இதில் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும். 20 minutes தாண்டி நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோவுடைய ரிப்போர்ட் வந்து அக்செப்டபிள் இல்லை. அதாவது நீங்கள் வெளிநாடு போகணுன்னாலோ இல்லை வந்து எங்கேயாவது போகணும்னா ரிப்போர்ட்டு கொண்டு வாங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் 15 minutes மற்ற டெஸ்ட்டுகளை முடிக்கணும். நான் அது இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் கவுண்ட் டவுன் கொடுத்துடலாம்.
இப்போ இந்த ப்ரீஃபில்டு எக்ஸ்ட்ராக்ஷன் டியூப்பை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டேபிள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு 3 times வந்து தட்டிக்கோங்க. தட்டிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து ஒரு கேப் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும், பார்த்தா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த நாசல் ஸ்வாபை வந்து எடுத்துக்கோங்க. இதனுடைய ஸ்வாப் பகுதி, அதாவது இந்த ஹெட்டு பகுதியை வந்து நீங்கள் டச் பண்ணக்கூடாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த பகுதியை வந்து நீங்கள் டச் பண்ணக்கூடாது. இதனுடைய டெயில் பகுதியை வந்து நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கோங்க. பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும், ஹெட்டு பகுதி பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஸ்வாப் பகுதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். டெயில் பகுதி பார்த்தீங்கன்னா சாதா ஒரு பைப்பு மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் 2-4 centimeters உங்களுடைய மூக்கு துவாரத்தில் வந்து இரண்டு துவாரத்துலையுமே வந்து 5 times வந்து சும்மா அப்படி ஸ்வாப் பண்ணி எடுக்கணும். அதாவது சும்மா ரொட்டேட் பண்ணி நான் இப்போ காமிக்கிறேன், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பகுதியை வந்து நீங்கள் டச் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைப்பகுதியை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 2-4 centimeters வந்து உங்கள் மூக்கு துவாரத்தில் இதை அந்த ஸ்வாப்பை வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு 5 times உங்களுடைய ஒவ்வொரு மூக்கு துவாரத்துலையும் வந்து இதை வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. அதாவது ஒவ்வொரு மூக்கு துவாரத்துலையும் 5 முறை வந்து இதை சுற்றி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக விடணும், இதை எப்படி கோணி இந்த மாதிரியெல்லாம் விடக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக. இப்போ அடுத்த மூக்கு துவாரத்தில் வந்து இதை விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு இதுக்குள்ள அடி போட்டுக்கோங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உடைக்கிற இடம் தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பைப்பில் கரெக்டாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி உடைச்சிக்கோங்க. உடைச்சிட்டிங்கன்னா அது உள்ளாடி விழுந்துடும், அதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், அந்த ஸ்வாப் வந்து உள்ளே உடஞ்சி விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுலேருந்து 2 drops வந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் வந்து 15 minutes வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 minutes ஆயிடுச்சு, எனக்கு வந்து சீல வந்து ஒரு லைன் தெரியுது. ஸோ இப்படி ஒரு லைன் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ், உங்களுக்கு வந்து கொரோனா எதுவுமே கிடையாது. சீயும் ரெண்டுலேயுமே வந்து 2 lines காமிச்சோன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ். இப்போ வந்து இவ்வளோ சீ தான் காமிக்குது, இப்போ எனக்கு வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடையாது, கொரோனாவுக்கான எந்த அறிகுறியும் எனக்கு இல்லை. ஸோ இந்த டீலையும் ஒரு லைன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ், அது தெளிவாக நான் சொல்கிறேன். அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு லைன் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ், 2 lines இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா 15 minutes வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது அது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ, அதாவது வந்து அந்த கார்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், அவ்வளோதான். அவ்வளோதான், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து அப்லோட் யுவர் டெஸ்ட் ரிசல்ட்டுங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஒரு வாட்டி கூட நீங்கள் வந்து அந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது எண்ட் டெஸ்ட், யுவர் டெஸ்ட் ரிசல்ட் இஸ் நெகட்டிவ். ஸோ இதுதான் இதில் காமிக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது அதாவது வந்து உங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் வந்து கையில் டாக்குமெண்ட்டாக தேவையில்லைங்கிறவங்க, ஜஸ்ட் பார்த்தா போதுங்கிறவங்க நீங்கள் வந்து இந்த ஆப் சைடே போக வேண்டாம். ஜஸ்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரியே நீங்கள் செக் பண்ணால் போதும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில் ரிப்போர்ட்டுங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் வந்து கிடைக்கும். இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் எங்கே வேணுமனாலும் கொடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு எல்லா இடமுமே வந்து செல்லுபடி ஆகும், அதுக்காக தான் இந்த கிட் வந்து இறக்கியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க. மேக்ஸிமம் உங்களுடைய சந்தேகத்தை நான் கிளியர் பண்ண பார்க்குறேன். அடுத்ததான் நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த கிட்டை வந்து யார் யார் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் பயன்படுத்தணும். அப்படியே சின்ன பசங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னா 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய, அதாவது அடல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கலாம்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதை நீங்கள் எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் தான் வைக்கணும். கண்டிப்பாக இதை வந்து சன்லைட்டு படுறது மாதிரியான இடத்துல எல்லாம் வைக்கக்கூடாது. அப்புறமா இந்த கிட்டு எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வெப்சைட்லயே வந்து அவைலபிளா இருக்கு, உங்களுக்கு டைரக்டா கூட கிடைக்கும். ஆன்லைன் வெப்சைட் பாத்தீங்கன்னா அமேசான்லயும் இருக்கு, நான் அதனுடைய லிங்கை கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 250 rupees வருது, அதாவது 250 ரூபீஸ் வந்து ஒரு கிட்டுடைய ரூபா, ரெண்டு கிட்டுடையது கிடையாது, ஒரே ஒரு கிட்டுக்கு 250 rupees வருது. இது பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணனும், அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்கு தான் யூஸ் பண்ணனும். மாத்தி மாத்தி நீங்க யூஸ் பண்ண கூடாது. ஒரு கிட் வந்து ஒரு ஆளுக்கு தான், ஒரு வேளை தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஓவரால இந்த வீடியோ பார்த்தது மூலம் நீங்க இந்த கிட்ட பத்தி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.